வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து. போக்குவரத்து நெரிச்சல் சிக்கிய வாகனங்கள் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் ஆவலம். ஓசூர் சிப்காட் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளால் அப்பகுதியில் அவ்வப்பொழுது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் தினந்தோறும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிகளை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஓசூர் வழியாக கோயம்புத்தூருக்கு பஞ்சு மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரி சர்வீஸ் சாலையில் இருந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல முயன்ற போது சாலையில் பள்ளம் தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த பஞ்சு மூட்டைகள் அத்தனையும் சாலையில் சிதறின. இந்த விபத்து காரணமாக ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயினார்கள். அதிகாலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்ந்து இரவு வரை நீடித்தது. மாலை 6 மணி அளவில் தலைக்கீழாக படுத்திருந்த லாரியை சிப்காட் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையில் போலீசார் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று அதிகாலையில் முதலே மாலை வரை இந்த போக்குவரத்து நெரிச்சல் தொடர்ந்து விட்டது. இருப்பினும் காவல்துறை சீர் செய்து வருகிறது போக்குவரத்தினை. சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக மாநில எல்லை தாண்டி கர்நாடகா அத்திப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சுங்கச்சாவடியை கடந்து போக்குவரத்து நெரிச்சல் காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.